ஆல் இண்டியா ரேடியோ. அண்ணல் அம்பேத்கர் நூல்களின் தமிழ் மொழி பெயர்ப்புகள். பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நினைவு நாள் உரை. வழங்குகிறார் கே ஆர் விக்னேஷ் அவர்கள். தன் வாழ்நாள் முழுக்க சமூக அநீதிக்கு எதிராக போராடி தனி மனித மாண்பை நிலைநாட்ட போராடிய புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் நினைவு நாள் என்று. பாபா சாஹிப் அம்பேத்கர் தன் வாழ்நாள் முழுக்க எழுதியவற்றையும் அவருடைய பேச்சுகளையும் தொகுத்தால் 14,000 பக்கங்களுக்கு மேல் வரும். இவற்றில் பல ஆங்கில மொழியை மூலமாக கொண்டவை, சில மராத்தி மொழி உரைகளும் இருக்கின்றன. அண்ணல் அம்பேத்கரின் எழுத்துக்களை மொழியாக்கம் செய்ய எடுக்கப்பட்ட முயற்சிகளை முதலில் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 1991 அண்ணல் அம்பேத்கரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி அவரின் எழுத்துக்களை பல்வேறு இந்திய மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்யும் பணியை நடுவண அரசு தொடங்கி வைத்தது. அதன் தொடர்ச்சியாகவே அண்ணல் அம்பேத்கரின் எழுத்துக்களை தமிழாக்கம் செய்யும் பணியும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் இருக்கும் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டது. அதுவரையில் அம்பேத்கரின் எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே 21 தொகுதிகளாக இருந்தன. இப்பொழுது 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கின்றன. ஆனால் 90களில் அந்த பட்டியலில் 22 மொழிகள் இல்லை. பல்வேறு காலங்களில் அவை சிறிது சிறிதாக சேர்க்கப்பட்டன. கொன்கனி, மணிப்பூரி, நேபாளி போன்ற மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டன. பிறகு சந்தாலி போன்ற மொழிகள் சேர்க்கப்பட்டன. ஆக நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது, மேற்சொல்லப்பட்ட அனைத்து மொழிகளிலும் அம்பேத்கரின் எழுத்துக்கள் மொழியாக்கம் செய்யப்படுவதாக இருந்தது. இந்த செயலை மேற்கொள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நடுவண் அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமேற்றல் அமைச்சகத்திடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இந்த பணிக்காகவே டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பு 1992 நிறுவப்பட்டு அதற்கு அத்துறையின் அமைச்சரே தலைவராக நியமிக்கப்பட்டார். கன்னடத்தில் இதுவரை 22 தொகுதிகள் வெளிவந்துள்ளன. இந்தியில் 21 தொகுதிகள் வெளிவந்துள்ளன. ஆனால் இந்தியில் உள்ள 21 தொகுதிகளும் மூல மொழியான ஆங்கிலத்தில் உள்ள 21 தொகுதிகளோடு ஒத்திசைந்து இருக்காது. உதாரணத்திற்கு ஆங்கிலத்தில் உள்ள 10வது தொகுதியும் இந்தியில் உள்ள 10வது தொகுதியும் ஒரே தொகுதி அல்ல. இதைப் போலவே தெலுங்கு மொழியில் 10 தொகுதிகள் வந்திருக்கின்றன. 10 தொகுதிகளும் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதைப்போல பஞ்சாபியில் இதுவரை 4 தொகுதிகள் மட்டுமே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக அசாமி, ஒடியா, சிந்தி, உருது போன்ற மொழிகளில் எவ்வளவு மொழியாக்கங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, அவற்றின் தற்போதைய நிலை என்ன குறித்து எந்த தகவல்களும் இல்லை. அதேபோல 8வது அட்டவணையில் புதிதாக சேர்க்கப்பட்ட மொழிகள் குறித்தும் அவற்றின் மொழியாக்க நிலை குறித்தும் தகவல்கள் இல்லை. இதுதான் அம்பேத்கரின் எழுத்துக்கள் பல்வேறு இந்திய மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டதன் சமீபத்திய நிலை. அடுத்ததாக நான் பேச நினைப்பது அம்பேத்கரின் மராத்தி மொழி பேச்சுகள். அம்பேத்கர் ஆங்கில மொழியில் எவ்வளவு எழுதினாரோ அதற்கு இணையாக மராத்தியிலும் பல மேடை பேச்சுகளில் பேசியிருக்கிறார். அவை ஆங்கில எழுத்துக்களை விடவும் மிகவும் நேரடியாகவும் சீற்றம் மிகுந்ததாகவும் இருந்ததாக பேராசிரியர் பிரதாப் பானு மெகதா குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த பேச்சுகள் அனைத்தும் சமீபத்திய காலத்தில்தான் ஆங்கிலத்திற்கே மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. அது மராத்தியிலிருந்து ஆங்கிலத்திற்கு சென்று பிறகு ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும் பிற மொழிகளுக்கும் வந்தடைய இன்னும் காலம் எடுக்கும். இதனால் உருவாகக்கூடிய போதாமை என்னவென்றால், அம்பேத்கரின் சிந்தனைகளை ஆண்டு வாரியாக தொகுத்து அதை நாம் உன்னிப்பாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பை இழக்கிறோம். இதைப் போலவே இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கரின் முழுமையான வாழ்க்கை வரலாறு இன்னும் எழுதப்படாமலே இருக்கிறது. அம்பேத்கர் இஸ் ஸ்டில் அவெயிட்டிங் இஸ் பயோகிராஃபி என்று பிரதாப் பானு மெகதா ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார். மகாத்மா காந்தியையும் நேருவையும் மிக நெருக்கமாக நாம் படித்து தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அம்பேத்கரை மிக நெருக்கமாக அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதை ஒரு வாதமாக முன்வைக்கிறார் பிரதாப் பானு மெகதா. ஆக மராத்தி மொழி எழுத்துக்களை ஆங்கிலத்தின் வழியாகவோ அல்லது முடிந்தால் நேரடியாக தமிழுக்கு கொண்டு வருவதை ஒரு குறுகிய கால திட்டமாக வைத்து செய்வது மிக அவசியமான தேவை. இதுவரை நான் பேசியது அனைத்துமே குவாண்டிடேட்டிவான விஷயங்கள், அதாவது எண்ணிக்கை சார்ந்தது. மொழியாக்கம் என்று வரும்போது அடுத்ததாக நாம் சில குவாலிட்டேட்டிவ் விஷயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மொழியாக்கம் என்பது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு வார்த்தைகளை கடத்துவதல்ல, மௌனங்களை கடத்துவது என்பார் அறிஞர் ராஜ் கௌதமன்.
அதாவது சொற்களை தாண்டி ஒரு எழுத்தாளர் என்ன சொல்ல வருகிறார், அவர் உள்ளத்தில் இருக்கும் எண்ணம் என்ன என்பதை ஒரு மொழிபெயர்ப்பாளர் துல்லியமாக உணர வேண்டும். கான்டெக்ஸ்ட் என்று சொல்வோம் இல்லையா, அந்த இடம் பொருள் பொருத்தமாக இருக்க வேண்டும். அம்பேத்கருடைய எழுத்துக்களை மொழியாக்கம் செய்யும் பணி தமிழில் தொடங்கிய போது அச்செயலை மேற்கொண்டவர்கள் பெரும்பான்மையானவர் இடதுசாரி சிந்தனை கொண்ட தோழர்கள். அவர்கள் அந்த மொழியாக்க பணியை மேற்கொள்ளும் போது அதில் ஒரு மார்க்சிய பார்வை தாமாகவே வந்து ஒட்டிக்கொண்டது. ஆனால் அம்பேத்கரை நாம் சித்தாந்த ரீதியாக அணுகினால் அவருடைய அரசியலையோ பொருளாதார பார்வையோ இடதுசாரி வலதுசாரி போன்ற சட்டங்களுக்குள் அடைத்துவிட முடியாது. அவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்தவர், தன்னுடைய பேராசிரியரான ஜான் துயின் சிந்தனை மரபை உள்வாங்கியவர். பிரக்மாட்டிசம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை மரபு அது. அம்பேத்கர் தனிநபர் சொத்துரிமையை ஆதரிப்பவர். அதே நேரம் நில பங்கீடுகள் குறித்தும் பேசியிருக்கிறார். அவருடைய எழுத்துக்களில் லிபரலிச பார்வையும் இருக்கும், அதாவது தாராளவாத சிந்தனை இருக்கும், சோசியலிசத்துடன் தொடர்புடைய கருத்துகளும் இருக்கும். இந்த நுணுக்கங்களையெல்லாம் புரிந்து கொண்டு அம்பேத்கரை மொழிபெயர்ப்பது மிக அவசியம். இல்லையென்றால் அது தவறான பார்வையையே வழங்கும். இதற்கெல்லாம் தமிழில் நடைமுறைவாதம் என்று சொல்லக்கூடிய பிராக்மேட்டிசம் என்கிற தத்துவத்தின் புரிதல் மொழிபெயர்ப்பாளருக்கு இருப்பது அவசியம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அம்பேத்கர் தன்னுடைய கட்டுரைகள் பலவற்றில் பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் என்கிற சொல்லாடலை பயன்படுத்தியிருப்பார். அதனை ஒளிமயமான எதிர்காலம், நல்வாழ்வை துய்த்தல் போன்ற சொற்களை கொண்டு பரவலாக தமிழ்படுத்தியிருப்பதை காண முடியும். ஆனால் நாம் இதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. இந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் என்ற சொல்லாடலை அம்பேத்கர் ஜனநாயக வாழ்க்கை முறையோடு தொடர்பு படுத்தியிருப்பார். டெமோக்ரஸி இஸ் நாட் மியர்லி எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இட் இஸ் ப்ரைமரிலி எ மோட் ஆஃப் அசோசியேட்டட் லிவிங் என்பார் அம்பேத்கர். ஜனநாயகம் என்பது வெறும் அரசாங்க அமைப்பு அல்ல, சமூகத்துடன் ஒன்றி வாழும் ஒரு வாழ்வியல் முறை என்பது இதன் பொருள். ஜனநாயகம் குறித்த இந்த தத்துவ புரிதலோடு பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் என்கிற வாக்கியத்தை மகிழ்வான வாழ்வுக்கான தேடல் என்று தமிழ்படுத்தியிருப்பார் ஆய்வாளர் ஏபி ராஜசேகரன். இது மூலச்சொல்லுக்கு மிக நெருக்கமாக வருகிறது. காரணம், ஜனநாயகத்தன்மை கொண்ட ஒரு சமூகத்தில் ஒரு தனி மனிதன் தனக்கு எது மகிழ்ச்சி அளிக்குமோ அதை நோக்கிய தேடலை மேற்கொள்ள முடியும். தனக்கு பிடித்த கல்வி, வேலை, வாழ்க்கை முறை ஆகியனவற்றை தெரிவு செய்து கொள்ள முடியும். பிறப்பால் உண்டான சாதியும் அதன் வழியிலான ஏற்றத்தாழ்வுகளும் அங்கே தடையாக இருக்காது. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். பதந்த் ஆனந்த் கௌசல்யாயன் என்பவர் அம்பேத்கர் எழுதிய புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா என்கிற ஆங்கில நூலை இந்தியில் மொழிபெயர்த்தார். அப்படி செய்யும்போது தம்மம் என்கிற சொல்லை தர்மம் என்று எழுதினார். அதற்கு பரவலாக எதிர்ப்பு கிளம்பியது. தம்மம் தர்மம் இந்த சொற்களுக்கு இடையிலான தத்துவார்த்த வேறுபாடு தான் காரணம். என்ன வேறுபாடு? அதற்கு பௌத்தம் குறித்து கொஞ்சம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கௌதம புத்தர் தன்னுடைய போதனைகளை அர்த்தமகதி என்கிற பிராகிருத மொழியில் ஆற்றினார். அந்த போதனைகள் பாலி என்கிற சொல்லை கொண்டு குறிக்கப்பட்டன. காலப்போக்கில் பாலி என்பது தனி மொழியாக நிலை கொண்டது. தம்மம் என்கிற இந்த சொல் பாலி மொழியை வேர்ச்சொல்லாக கொண்டது. பிற்கால பௌத்தர்கள் சமஸ்கிருதத்தை தங்களுக்கான மொழியாக வரித்து கொண்டார்கள். அப்போது தம்மம் தர்மமானது. இவ்வாறான சிக்கல்களை ஒரு மொழிபெயர்ப்பாளர் கவனத்தில் கொள்ள வேண்டும். அம்பேத்கரை தமிழாக்கம் செய்யும்போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முதன்மையான சில விஷயங்களை சொல்லிவிட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு தமிழாக்கமானது அம்பேத்கரின் அரசியல் மற்றும் பொருளாதார பார்வைகளை புரிந்து கொண்டு அதன் வழியே உருவான மொழியாக்கமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழாக்க பிரதியில் அம்பேத்கரின் பௌத்தம் குறித்த பார்வை மற்றும் அந்த சிந்தனை மரபு பற்றிய புரிதல் அடிப்படையாக அமைந்திருக்க வேண்டும். மொழிபெயர்ப்பின் போது அம்பேத்கரின் எழுத்துக்களை ஆண்டு வாரியாக வரிசைப்படுத்துவது மிகவும் அவசியம். எடுத்துக்காட்டாக, காஸ்ட் இன் இந்தியா தேர் மெக்கானிசம் ஜெனசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்கிற புத்தகத்தை அம்பேத்கர் 1916 தன்னுடைய 25வது வயதில் ஆய்வு கட்டுரையாக எழுதியிருப்பார். அதில் சாதி அமைப்பிற்கும் உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லக்கூடிய சதி முறைக்கும் இருக்கக்கூடிய உறவினை ஆராய்ந்து இருப்பார். ஆனால் இக்கட்டுரையில் சாதியை நிலைநிறுத்துவதில் மதத்தின் புனித நூல்களுக்கு இருக்கும் பங்கு விரிவாக ஆராயப்பட்டிருக்காது. ஆனால் 1936 எழுதப்பட்ட அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் புத்தகத்தில் ஆராய்ந்திருப்பார். ஒரே வகைமையில் வரும் இந்த இரு நூல்களுக்கும் இடையே 20 ஆண்டுகால வித்தியாசம் இருக்கிறது. ஆக ஒருவர் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் புத்தகத்தை வாசிக்கும் முன்பே காஸ்ட் இன் இந்தியா தேர் மெக்கானிசம் ஜெனசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்கிற கட்டுரையை வாசித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும். மொழியாக்கம் செய்யப்பட்ட அனைத்து புத்தகங்களும்
மூல ஆங்கில பிரதியின் தொகுதிகளை ஒத்திசைந்ததாக இருக்க வேண்டும். இவையே ஒரு மொழிபெயர்ப்பாளன் என்கிற முறையில் நான் வைக்கும் கோரிக்கைகளாகும். அண்ணல் அம்பேத்கர் நூல்களின் தமிழ் மொழிபெயர்ப்புகள். பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நினைவு நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் K.R. விக்னேஷ் அவர்கள்.